தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் சாரலின் வணக்கம். நாங்கள் மன்னாரில் உள்ள மீன் சந்தையை இந்த காணொலியில் பார்க்கலாம். மீன் சந்தையை பார்க்கல மன்னாரில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தையும் பார்த்துக்கொண்டு செல்வோம். வாங்க காணொலிக்கு செல்லலாம். படகுகள் எல்லாம் மீன் பிடிக்க போயிட்டு வந்து ஓய்வெடுக்கிற காட்சி இதான் மன்னார் நகர பகுதியில் இருக்கிற மீன்பிடி நிலையம். மீன்பிடி நிலையத்தோட சேர்ந்த மாதிரியே மீன்பிடி சந்தையும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நகரப்பகுதியில் ஒரு பனம்பொருள் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்கிற நிலையம் இருக்குது. முந்தின அளவுக்கு டார்க்காக இல்லையா, இந்த மெல்லிய கலராக இருக்குது, கட்டண்டு கலர் பூசின மாதிரி. அது வந்து முந்தைய என்ன பனங்கட்டின கலர்லேயே பனங்கட்டின கலருங்களா மிஸ், அதுண்டே சில நேரங்களில் அந்த பானி அந்த இதாக தன்மை கூடி இருந்தால் தான் அப்படி வர கலர். ஆ, இப்போ இவங்க எல்லாம் கலப்படம் தானே, கலப்படமானு நினைச்சேன். அப்படிங்களா, இதுதான் இதுதான் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பனங்கட்டி இருக்கு. ஒரிஜினல் 1500 கல்லாக்காரம்னு சொல்ற பனங்கற்கண்டு என்ன இருக்குது பார்ப்போம். தோலைகட்டி நெல்லி இருக்குது, தோலைகட்டி நெல்லி. அடுத்தது வந்து தனியில் செய்யப்பட்ட கூடைகள், நிறச்சாயங்கள் நிற ஓரைகள் போட்டு செய்யப்பட்ட கூடைகள். அடுத்ததான் பனம் பழக்கணி, இதை நீங்கள் வேண்டி கொண்டு போய் பனங்கா பணியாரம் செய்யலாம். அதே மாதிரி பனம்பழ ரசம் இருக்கு, குடிக்கலாம். இது பனையில் செய்த பல விதமான கைப்பணி பொருட்கள், புதிய பத்தாட்டுகள், திருகாணிகள். இதில் புழுக்கொடியல்மா, வேறு ஒடியல்மா, அடுத்தது விடியப்பவுரல், அதிலையும் நீங்கள் பார்க்கலாம். புலவுகள், வேறு பனி ஓலையில் செய்யப்பட்ட கூடைகள், விலையெல்லாம் போட்டிருக்கு. 500, 400, 450 வேறு வேறு விடிகளில் கூடை இருக்கு. நெசவு மற்றும் கைவினை பொருட்கள் விற்பனை நிலையம், தொழில்துறை திணைக்கழகம், வடக்கு மாகாணம் என்று போடப்பட்ட இந்த இடத்துல தான் பிரதான வீதி மன்னாரில் இந்த கைவினை பொருட்களை நீங்கள் பார்க்கலாம். நெசவு போட்டுக்கலாம், ஆனால் ஒரு நெசவு பொருட்களும் இல்லை. இப்போ நாங்கள் மீன் சந்தை வீதியால் திரும்பி மீன் சந்தையை போகிறோம். இது மன்னார் கருவாடு. மன்னார் கருவாடு தான் இந்த எல்லா பாகத்திலும் கிடைக்கும். சூடை, நெத்தனி, இது என்ன சூரனா இதில் தொடர்ந்து சில பல கருவாட்டு கதையில பார்க்கலாம். வாகன சத்தங்களில் நான் கதைக்கு வந்து ஒரு அஞ்சலத்தில் வருகையில் ஆனால் இந்த கருவாடு கொஞ்சம் எடுக்கிறேன். மன்னாரில் தனியாக கருவாடு சந்த போது இல்லாடி வேலை இல்லை. சிலாவன் நீர்களும் முதல்மாய் கருவாடு கூட இருக்கிற இடம், நாட்டின் எல்லா பகுதியிலும் கருவாடு. இந்த நாங்கள் இந்த கருவாடு கடையில் பார்த்துக்கொண்டு போகலாம்.
நீ பிரதானமா அங்கே என்ன ஹர்வாடு செய்யறது மன்னார்ல மன்னருங்க பேசால சொல்ல மன்னார் இல்லாதான் இதில் இந்த நீட்டுக்கு நிறைய கருவாடு கடை தான் இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாம் கொரோனாவால் நட்டப்பட்டு மூடிச்சு. நம்ம ஏன்னா இவங்க லாக்டவுன் போடுற நேரம் உடுப்பு கடையில் அது இல்லைன்னு சொல்லிச்சோன்னா பரிசர கடையினா உள்ள பொருள் இருக்கும். கருவாடு வந்து அப்படியே கிடந்து எல்லாம் சிக்க பிடிச்சி நாறிடும். அதால் நிறைய கடையில் கூட்டிச்சுனா அங்கே கை வைக்க
மன்னார்ல மீன்பிடி சந்தையை நாங்கள் சுற்றி காட்டியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொழும்பில் உள்ள மீன் சந்தையில் அதோட பார்க்கல கொஞ்சம் துப்புரவு குறைவு, உள்ளுக்குள்ள நடக்கிற சொல்கிறதால் கஷ்டம். ஆனால் தேவையான மீன் வகைகள் எல்லாமே இருக்குது, தெரியாத மீன்களும் இருக்குது. அடுத்தது வந்து சொல்ல போனால் அந்த மீன்பிடி துறைமுகத்துக்கு பக்கத்திலேயே மீன் இருக்கிறதால எப்போவுமே வந்து உடன் மீன்கள் வந்து கொண்டிருக்கும். பழுதான மீன்கள் வாங்க வேண்டிய தேவையில்லாமல் உடன் மீன்களையே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த மீன் சந்தையை பார்த்துருப்பீங்க. மன்னாருக்கு நிறைய ப்ளாக்கர்ஸ் வந்து ப்ளாக் செய்திருக்கணும், ஆனால் மீன் சந்தை பார்க்கல, உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் பார்க்குறத விட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இந்த காணொலியை பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரியா, மற்றது சாரலின் நண்பராகி சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கருத்துரை பட்டியில் இடுங்கள். நன்றி. நாங்கள் மீன் சந்தையையும் கருவாட்டு சந்தை பகுதியையும் உங்களை சுற்றி காட்டியிருப்போம். இப்போ அப்படியே நகர்ந்து மரக்கரை சந்தை பகுதிக்கு போகலாம். நாங்கள் பார்ப்போம்.
மன்னாரில் இருக்கக்கூடிய மீன்பிடி இடம் மற்றது மீன்பிடி சந்தை மரக்கறி சந்தை அதோட சேர்ந்த மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய ஒரு நகை கடை தெரு அதையும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. இதில் இதோட இந்த காணொலியை நான் நகரத்துக்குள்ள வச்சு நிறைவு செய்து கொள்கின்றேன். நீங்கள் வந்து இதில் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியலிடலாம். வேறு சாரலின் நண்பர்களாகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றுமே என்னுடைய பயணங்களில் இணைந்திருந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி.